Good morning, students. Welcome to 8th Standard Mathematics. This topic, Chapter 1, Numbers Revision. Dear students, after the Pongal holidays, உங்களுக்கு வந்து half yearly exam start ஆக போகுது. So அதுக்கான revision இன்னிலிருந்து நாம start பண்ணலாம். இன்னைக்கு நாம பார்க்க போற topic chapter 1 numbers. So numbersல first எப்படி ஒரு ரேஷனல் நம்பரை ஆட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா 3 ரேஷனல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா டினாமினேட்டர்ஸ் வந்து சேமா இருக்கு. டினாமினேட்டர்ஸ் எல்லாமே சேமா இருக்கும் பொழுது இந்த நம்பர்ஸ் எழுதிட்டு அடுத்தது டினாமினேட்டர்ல அந்த நம்பர் அப்படியே எழுதிக்கணும். எழுதிட்டு நியூமரேட்டர் மட்டும் ஆட் பண்றோம். இங்க பாத்தீங்கன்னா -6 இருக்கு, +8 இருக்கு, -12 இருக்கு. ஸோ அப்படியே எழுதிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பாசிட்டிவ் நம்பர் அப்படியே வச்சுக்கலாம். இந்த நெகட்டிவ் நம்பர்ஸ் இங்கேயும் -6 இருக்கு, இங்கேயும் -12 இருக்கு, ரெண்டுமே மைனஸ் தான். மைனஸ் மைனஸ் அப்படின்னு வரும்போது ஆட் பண்ணிக்கலாம். -6 +-12 பாத்தீங்கன்னா நமக்கு -18 வரும். ஸோ இப்போ -18ல 8 போனால் நமக்கு -10 -10/11 அப்படின்னு எழுதணும். டினாமினேட்டர் சேமா இருக்கும் பொழுது நம்ம அப்படியே டினாமினேட்டர் எழுதிட்டு நியூமரேட்டர் மட்டும் ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இந்த சம்ல பாத்தீங்கன்னா இங்கேயும் 3 ஃபிராக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் இதெல்லாமே டினாமினேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. அப்போது இப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பொழுது இதை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ அப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற அந்த டினாமினேட்டர்ஸ்க்கு நம்ம எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். சேமாக இருந்தால் அப்படியே எழுதிக்கிட்டோம் ப்ரீவியஸ் சம்மில். இப்போ வந்து டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்ஸ் இருக்கிறதுனால அதுக்கு எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா 9, 3, 12 எடுத்துக்காங்க. 3 டேபிளில் ஃபஸ்ட் பண்ணலாம். 3 3s are 9, 1 3s are 3, 4 3s are 12. அடுத்து 3 டேபிளில் திரும்பவும் 1 3s are 3, 1 அப்படி எழுதிக்கணும், 4 அப்படி எழுதிக்கணும். 3 டேபிளில் 4 1 வராது. ஸோ அதனால் அப்படி எழுதிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 டேபிளில் பண்ணலாம். 1 அப்படி எழுதிக்கணும், இதுவும் 1 அப்படி எழுதிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 2s are 4. அடுத்து 1, இங்கேயும் 1 இருக்குது. ஸோ 1 நெக்ஸ்ட்டு 2 டேபிளில் 1 2s are 2. எல்சிஎம் ஆஃப் 9 3 12 = 3 × 3 × 2 × 2. 3 3s are 9, 9 2s are 18, 18 2s are 36. எல்சிஎம் வந்து 36. எல்சிஎம் வந்து நமக்கு 36 இருக்கிறதுனால இந்த டினாமினேட்டர் எல்லாமே 36ஆ நாம மாத்தணும். ஸோ இப்போ 9 எதோட மல்டிப்ளை பண்ணா 36ஆ மாறணும்னு பார்க்கணும். 4ஓட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ 9 4s are 36. நியூமரேட்டரையும் 4ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 5 4s are 20. மைனஸ் இருக்கிறதுனால -(+-) வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 4/3 இருக்கு. ஸோ 3 ஐ 12ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 36 வரும். இப்போ 3 12s are 36, 4 12s are -48 ப்ளஸ் இங்கே வந்து 12 இருக்குது டினாமினேட்டரில். அப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 36 வரும். 12 3s are 36. இப்போ நியூமரேட்டரில் 7 3s are 21. இப்போது டினாமினேட்டர்லாம் சேமாக இருக்குது. அப்போ நியூமரேட்டர் மட்டும் ஆட் பண்ணலாம். -20 -48 +21 டினாமினேட்டரில் 36 எழுதிக்கலாம். இப்போ நம்ம இதை ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணீங்க அப்படின்னா -20 இருக்கு, இங்கே -48 இருக்கு. ஸோ -20 -48 அப்படின்னா நமக்கு -68 வரும். ஸோ -68லிருந்து 21 மைனஸ் பண்ணால் நமக்கு -47. ஸோ -47/36. ஸோ டினாமினேட்டர் சேமாக இருந்தால் அப்படியே எழுதிக்கணும். ஸோ டினாமினேட்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் அதுக்கு எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதன் பின்னாடி அதை ஆட் பண்ணும். நெக்ஸ்ட் சப்ராக்ஷன் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ் பார்க்க போகிறோம். சப்ராக்ட் 9/17 ஃப்ரம் -12/17. -12/17 இருந்து 9/17 மைனஸ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. எதுலேருந்து நம்ம மைனஸ் பண்ண போகிறோமோ அந்த நம்பரை ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிக்கணும். -12/17 -9/17. இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே டினாமினேட்டர் வந்து சேம் நம்பர் தான் இருக்குது. ஸோ அதனால் 17 வந்து காமனாக நம்ம எழுதிக்கணும். டினாமினேட்டர் எழுதிட்டு நியூமரேட்டர் மட்டும் நாம் சப்ராக்ட் பண்ண போகிறோம். -12 இங்கே -9. -12 -9
divided by minus 17. Same sign இருந்தா நாம் என்ன செய்யும்னா, add பண்ணிக்கிட்டு, அதே sign நாம் இருதுவிடும். இங்கு same sign இருக்கிறது நால, இங்கி minus, அனால் first நாம் add பண்ணிக்கும். minus 12 யும் minus 9 யும் add பண்ணிக்கும். 12 and 9 add பண்ணா, 21, இங்கி minus இருக்கு, இங்கி minus இருக்கு. So, minus இருக்கு. minus 21 divided by 17. Next, multiplication of rational numbers. இங்கு பார்த்துக்குனா, multiplicationல, எப்பயுமே numeratorயும் numeratorயும் multiply பண்ணும். denominatorயும் denominatorயும் multiply பண்ணும். இங்கு பார்த்துக்குனா, அதுக்கு முன்னாடி, இதுதால் cancel ஆகுமா அப்படின் பார்க்கலாம். இங்கு cancel பண்ணும். 1 3 is 3, 3 3 is 9. அடுத்து 11 கும் 132 கும் cancel பண்ணலாம். 1 11 is 11, 12 11 is 132. அடுத்து 3 கும் 12 கும் cancel பண்ணலாம். 1 3 is 3, 4 3 is 12. இப்போ இங்கு பார்த்தினும் இங்கு 1 இருக்கு. So இங்கு 1, இங்கு 1 இருக்கு. 1 இன்று இங்கு minus 1 இருக்கு. 1 இன்று minus 1, minus 1. 4 இன்று 1, நமக்கு 4 தார். இப்போ minus 1 by 4. Next, minus 7 by 27 இன்று 24 divided by minus 35. இது cancel. இப்போ நம்ம first cancel ஆகுமான் பார்க்கா. இந்த 7 இக்கு 35 cancel பண்ணா. minus minus cancel ஆயிரும். அடுத்து 17 is 7, 57 is 35. அடுத்து பதிக்கினா, 3 table பண்ணலாம். 8 3 is 24, 9 3 is 27. இப்போ, numeratorல 8 இருக்கு, denominatorல 9 5 is 45. இப்போ, 8 by 45. இது போல, numeratorயும் பசத்து இதாது cancel ஆகுமான் பார்க்கினாம் பார்த்து, numeratorல இருக்கிற numbers நம்ம multiply பண்ணா, அடுத்து denominatorல இருக்கிற numbers multiply பண்ணா. இப்போ நாம் இது வரிக்கும் பார்க்க எல்லா conceptயும் சேர்த்து ஒரு சம்மா பார்க்கலாம். simplify 4 by 3 minus into minus 3 by 2 plus minus 5 by 3 divided by 30 by 12 plus minus 12 by 9 into minus 27 divided by 6. இதை நாம் simplify பண்ணப் போகிறோம். first 4 by 3 எழுதிக்கலாம். minus இருக்கு, இங்கு minus இருக்கு. so minus into minus, நமக்கு plus வந்துவோம். plus 3 by 2 plus minus 5 divided by 3. அடுத்து பதன் இது divide பண்ண சொல்லியிருக்கிறான். எதால் அப்பினா, 30 divided by 2 வால் divide பண்ண சொல்லியிருக்கிறான். so அப்போ இந்த ரண்டாவது இருக்கிற இந்த நம்பர் அதனுடைய reciprocalல multiply பண்ணி எழுதணும். இங்கு பார்த்தீங்கன்னா, division symbolுக்கு பல இங்க multiplication symbol போட்டுக்குமோ, 30 by 12 பல 12 by 13 இருக்கும். அதனுடைய reciprocal. reciprocal அப்படினா, denominatorல இருக்கிற number numeratorலியும், numeratorல இருக்கிற number denominatorல இருக்கும். so 12 by 30 minus 12 by 9 into minus 27 divided by 16. அடுத்து பார்த்தீங்கன்னா, 3 க்கு 12 க்கும் LC மட்டுத்தீங்கன்னா 6 4. இந்த denominatorல இருக்கிற இந்த 3 into 2 யும் நாம் 6 ஆ convert பண்ணும். அதுக்கு என்ன பண்ணும்? 3 ஓட 2 ஆ multiply பண்ணும். 3 2 is 6. 2 ஆல multiply பண்ணும். அதைப் போல numeratorயும் 2 ஆல multiply பண்ணும். இங்கு பார்த்தீங்கன்னா 2 இருக்கு. 2 ஐ 3 ஆல multiply பண்ணா 6 கடைக்கும். So 2 ஐ வந்து நீங்க 3 ஓட multiply பண்ணும். 2 into 3, இங்கியும் 3 into 3. இப்போ நமக்கு 8 by 6 plus 9 by 6 கடைக்கு. plus இங்க பார்த்தீங்கனா இது cancel பண்ணலாம். multiplicationல இருக்கிறீர்கள் cancel பண்ணலாம். 1 5 is 5, 6 5 is 30. அடுத்தது 3 tableல இது இதியும் cancel பண்ணலாம். 3 tableயும் 1 3 is 3, 4 3 is 12. அடுத்து பார்த்தீங்கனா இதுல 4 tableல cancel பண்ணலாம். 3 4 is 12. 4 4 is 16. அடுத்து 9 table. 1 9 is 9. 3 9 is 27. இப்பு பார்த்தீங்கன்னா இங்க minus 1 இருக்கு இங்க 4 இருக்கு. அப்பு minus 1 divided by 4 into minus 4 by 6 plus minus 3 by 1 into minus 3 by 4 நில்லிருந்தும். அடுத்து denominator same இருக்கு. so 6. 8 plus 9 17 plus
இதை மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் வந்தால் மல்டிப்ளை பண்ணணும், நியூமரேட்டரையும் நியூமரேட்டரையும் டினாமினேட்டர் டெனாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போது ஒன் மைனஸ் ஃபோர் இன்ட்டு மைனஸ் சாரி மைனஸ் ஒன் இன்ட்டு ஃபோர் மைனஸ் ஃபோர் ஒன் இன்ட்டு சிக்ஸ் வந்து நமக்கு சிக்ஸ் வந்துடும். ப்ளஸ் த்ரீ த்ரீ ஜா நைன் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ ஒன் ஃபோர் ஜா ஃபோர். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் டினாமினேட்டர் சிக்ஸ் இருக்குது, இங்கேயும் டினாமினேட்டர் சிக்ஸ் இருக்குது. இப்போ இதெல்லாம் நீ ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்ஸை வந்து டினாமினேட்டர் காமனாக எழுதிக்கிட்டு நியூமரேட்டரில் இருக்கிற நம்பரை ஆட் பண்ணுறோம். மைனஸ் செவன்டீன் இங்கே ப்ளஸ் மைனஸ் மைனஸ் வந்துடும். மைனஸ் ஃபோர் ப்ளஸ் நைன் பை ஃபோர் செவன்டீன்லேருந்து மைன் ஃபோரை மைனஸ் பண்ணுறோம். தேர்ட்டீன் டிவைடட் பை சிக்ஸு ப்ளஸ் நைன் பை ஃபோர். சிக்ஸுக்கும் ஃபோருக்கும் எல்சிஎம் எடுக்கிறோம். டூ டேபிளில் டிவைட் பண்ணிங்கன்னா த்ரீ டூ ஜா சிக்ஸ், டூ டூ ஜா ஃபோர். நெக்ஸ்ட் த்ரீ டேபிளில் ஒன் த்ரீ ஜா த்ரீ, டூவை அப்படியே வச்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா டூ டேபிளில் பண்ணலாம், ஒன் அப்படியே எழுதிக்கணும். ஒன் டூ ஜா இப்போ டூ இன்ட்டு த்ரீ இன்ட்டு டூ வந்து நமக்கு டூ த்ரீ ஜா சிக்ஸ், சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் டூ ஜா டுவெல் வந்துடும். இப்போ டுவெல் எல்சிஎம் வந்து நமக்கு டுவெல் வந்துருச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து டுவெல்லாக டினாமினேட்டர் கொண்டுட்டு வரும். கொண்டுட்டு வரணும் அப்படின்னா இதை வந்து டூவால் மல்டிப்ளை பண்ணணும். சிக்ஸ் டூ ஜா டுவெல், இப்போ நியூமரேட்டரையும் டூவால் தேர்ட்டீன் டூ ஜா டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து. அடுத்து ஃபோரை வந்து டுவெல்லாக கன்வெர்ட் பண்ணோம். இப்போ ஃபோர் இன்ட்டு த்ரீ, ஃபோர் த்ரீ ஜா டுவெல், நைன் த்ரீ ஜா டுவெண்ட்டி செவன். டுவெண்ட்டி சிக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி செவன் டிவைடட் பை டுவெல் ஆட் பண்ணிங்கன்னா ஃபிஃப்டி த்ரீ டிவைடட் பை டுவெல் வரும். ஸோ இது போல் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இதெல்லாமே நீங்கள் செய்ய தெரிஞ்சிருக்கணும். இதோட இன்னும் ரிமைனிங் இருக்கிற எல்லா சம்ஸையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ. ஹேவ் அ ஒன்